கனிஃப்நாத் கோவில் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீடில இருக்கு நம்மளுடைய கேட் நம்பர் ஃபோர் வழியா ஸ்ட்ரைட்டா வரலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போன வீடியோ விட்டல் கோவில் அந்த வழியாகவும் நம்ம வந்து இந்த கனிஃப்நாத் கோயிலுக்கு வரலாம் இந்த கனிஃப்நாத் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தத்த பரம்பரையில் இருக்கிற குரு தத்த குருக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது சீடர்கள் இருப்பாங்க அந்த ஒம்பது சீடர்களில் ஒரு சீடர் தான் கனிஃப்நாத் இந்த கனிஃப்நாத் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா யானை காதில் இருந்து பறந்துருப்பார் கனிஃப்நாத் இந்த கனிஃப்நாத் கோவிலுக்கும் நம்ம பாபாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாபா வந்து தத்த பரம்பரை சேர்ந்தவர் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் தத்த வழியில் வந்தவர் இதுதான் கணிஃப்நாத் மகாராஜோட பிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா யானை காதில் இருந்து பறந்துருப்பாருன்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இந்த வீடியோவில் பாருங்கள் யானை இருந்து இந்த கனிஃப்நாத் வந்து பரப்பார் தத்த பரம்பரையான சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேருமே இருப்பாங்க இவர் தான் அந்த கனிஃப்நாத் அந்த பக்கத்து போஸ்டில் பார்த்துருப்பீங்க கனிஃப்நாத் இவர் தான் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பாபா வர்றதுக்கு முன்னாடி இருந்து இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் உள்ளே போகக்கூடாது இந்த மண்டபம் வரைக்கும் வரலாம் ஆனால் உள்ளே போக முடியாது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து இருக்குது இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கொடுக்கப்பட்ட கதவு எண் இந்த எண் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே அந்த கோவிலை வந்து பத்திரமா வச்சுருக்காங்க இந்த கோவில் தான் கனிஃப்நாத் மகாராஜோட மந்திர் கனிஃப்நாத் மகாராஜோட கோவில் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்திருக்காரு ஷிரடியில் இருந்து அறுபது வருஷ காலத்தில் பாபா இந்த கோவிலுக்கும் வந்திருக்காரு கோவிலுக்கு வெளியே நின்று இப்படியே கனிஃப்நாத்தை பார்த்துட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிவநேசன் சுவாமிகள் அந்த சிவநேசன் சுவாமிகள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை வந்து பார்க்குறதுக்காக அவருக்கு வந்து சேவை செய்கிறதுக்காக இந்த ஷிரடிக்கு வந்திருந்தப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து பல இடங்களில் தங்கியிருப்பார் அப்படி அவர் தங்கின ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கணிஃப்நாத் கோவில் இந்த கோவிலையும் தங்கியிருப்பார் இப்படி கணிப்நாத் மகாராஜா வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா பாபா அவர்கள் கால் மிதிப்பட்ட இடம் அது மட்டும் இல்லாமல் தத்த பரம்பரையில் இருக்கிற ஒரு சீடர் அதனால் இவரை வந்து பார்க்கணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்